அங்கே பண்ணியிருக்கேன் எனக்கு பேசாத அப்படின்னும் போது மறைஞ்சிடும் இல்லையா காட்டுக்கும் ஒழுங்கா பண்ணுவேமா வண்டி ஓட்டி ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுங்க ஆட்டோ ஓட்டு என்னோட வெல்கம் பேக் டு கீர்த்தனா ஸ்டேரி ஹோப் யூ ஆர் டூயிங் குட் இன்னைக்கு நம்ம என்னோட ஃபேஸ் ஷேவிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம் என்கிட்ட ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அதனால நான் வந்து வீடியோ போட போறேன் நான் எப்படி என்னோட ஃபேஸ் ஷேவ் பண்ணுவேன் என்ன பிஃபோர் என்ன பண்ணுவேன் ஆஃப்டர் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி நான் பேசிக்கா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்கிட்ட ஒரு சிலர் வந்து தெரியாதவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதனால நான் இந்த வீடியோ போடுறேன் அண்ட் ஃபேஷியல் ஹேர் இஸ் நார்மல் ஃபேஷியல் ஹேர் பாடி ஹேர் எவ்ரிதிங் இஸ் நார்மல் எனக்கு ஷேவ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க யாரும் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணல முக்கியமாக நான் உங்களை யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணல இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சஜஸ்டும் பண்ணலை ஸோ இது எல்லாமே உங்களோட விஷ் தான் ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் ஷேவ் பண்ணதில்லை அப்படின்னா ஐ டோன்ட் சஜஸ்ட் ஷேவிங் ஏன்னா ஃபேஸ் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஹேர் வந்து ஃபேஸோ பாடியோ நீங்கள் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து ரொம்ப திக்காக க்ரோ ஆகும் அண்ட் ஹேர் க்ரோத் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு மித்து தான் ஸோ சயின்டிஃபிக்லி வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் கிடையாது ஷேவ் பண்ணுறதுனால ஹேர் வந்து திக்காலாம் வளராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பட் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் ஷேவ் பண்ணினா ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக வளர்ற மாதிரி இருக்கு நிறைய வளருதுன்னு சொல்ல மாட்டேன் பட் ஸ்ட்ராங்காக அந்த வளர்கிற ஹேரே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதில்லைனா பெட்டர் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எனக்கு பண்ணியே ஆகணும் எனக்கு பண்ணால் தான் கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் பண்ணுங்கள் இல்லை சும்மா நான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தான் என் ஃபேஸில் ஹேர் இருக்குது அதை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் வேண்டாம் பண்ணாதீங்க நீங்கள் பெட்டர் அப்படியே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான் வந்து என்னோட ஃபேஸில் மந்த்லி ஒன்ஸ் இல்லை டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன் எப்படின்னா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஏதாவது ஷூட் போகிறேன் பண்ணால் தான் வந்து மேக்கப் கொஞ்சம் நல்லா சப்டில்லாக அழகாக அப்படி ஸ்மூத்தாக வரும் அதனால நான் பண்ணுவேன் மற்றபடி வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நான் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் இக்னோர் மை பேக்ரவுண்ட் அண்ட் வாய்ஸ் எல்லாமே ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் நான் கொஞ்சம் ரோட் சைடே இருக்கிறதுனால உள்ளையாவது உட்காந்து எடுத்தால் அது கேட்காது அவ்வளோவா லைட்டிங் எனக்கு இங்கே தான் வருது அதனால நான் இங்கே உட்காந்து எடுத்துட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் ஃப்யூச்சரில் ஒரு ஒன் இயர் கழித்து நான் ஒரு ப்ராப்பரான பேக்ரவுண்ட்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னா எனக்கு சிரிப்பாக வரும் இங்கெல்லாம் உட்காந்து வீடியோ எடுத்துருக்கேனே அப்படின்னு இப்போயே வருது அதனால தான் சொல்கிறேன் ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க மைக் வாங்குற வரைக்கும் ட்ரைபாட் வாங்குற வரைக்கும் ரிங் லைட் வாங்குற வரைக்கும் இப்படி சொல்லிட்டே போகலாம் எல்லாமே வாங்க கேமரா வாங்குற வரைக்கும் அப்படிலாம் சொல்லலாம் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ஷேவிங் ரொட்டீன்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வர போகிறேன் இப்போ நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஃபேஸ் ஷேவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து ஃபேஸ் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஷேவ் பண்ண போகிறேன் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் எந்த ஃபேஸ் பேக்னாலும் நீங்கள் போடலாம் எப்படி எதுக்காகனா ஜஸ்ட் அந்த ஹேர்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை ஃபேஸ் பேக் போட்டுட்டு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவ்வளோதான் அது ஒரு ஆப்ஷனல் தான் நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டுட்டு தான் ஷேவ் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஜஸ்ட் என்ன ஃபேஸ் பேக் போடுறேன் அப்படின்னா அதை ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஆலோவேரா ஜெல் ஹனி டர்மரிக் அண்ட் மில்க் கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அப்புறம் நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு தென் நான் வந்து ஷேவ் பண்ண போறேன்
பெட்டர் நீங்கள் வந்து ஹேர் பன் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் இப்போ வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியாச்சு, 15 minutes கழிச்சு ஃபேஸ் ஷேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாரி கைஸ், இது வந்து நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன், ஏன்னா அன்றைக்கி நான் ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 15 minutes கழிச்சு வந்து எடுக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னு ஃபுல்லாக இரிட்டிடுச்சு, மழை வந்துச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி என்னால் எடுக்க முடியல, இது இன்னொரு நாள் எடுக்கிறேன். நான் வந்து அன்றைக்கி ஐப்ரோஸ் பண்ணலை, அன்றைக்கி வந்து நான் வந்து ஷேவ் பண்ணியே வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் நான் ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்லி இன்றைக்கி நான் போய் ஐப்ரோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் மட்டும் ஷேவ் பண்ணலாம். எப்போவுமே நான் ஐப்ரோஸ் ஷேவ் பண்ண மாட்டேன், அதனால நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் மட்டும் எப்படி ட்ரிம் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி விபரீத விளையாட்டுலாம் நான் எடுக்கிறதில்ல, ஏன்னா எனக்கு இங்கே வந்து வெட்டிருக்கும் ரெண்டு சைடுமே, அதனால நான் அந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயம்லாம் எடுக்க மாட்டேன். த்ரெட்டிங் தான் பண்ண போவேன், அவங்க வந்து கரெக்டாக கொஞ்சம் ஷேப்பாக எடுத்து விட்டுருவாங்க. நானாக ட்ரை பண்ணேன்னா அது வந்து கொஞ்சம் இன்னும் சொட்டையாக மொட்டையாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் எடுக்க மாட்டேன். ஃபேஸ் மட்டும்தான் ஷேவ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து என் ஃபேஸை பார்க்குறதுக்கு இவ ஃபேஸில் ஹேரே இல்லையே, என்னத்தை ஷேவ் பண்ண போகிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீசக்காரன் அன்ப அளவுக்கு வந்துருக்கீங்க மீசை, அப்புறம் எங்கள் சைட்லலாம் நல்லா குஷி குஷியாக வந்துருக்கு. தெரியுதா? தெரியுதா? மீசையாவது தெரியுதா? மீசை தெரியுதா காய்ஸ்? இந்த பக்கம்லாம் பாருங்க, இங்கெல்லாம் இவ்வளோ முடி இருக்குது. நான் எடுக்கும் போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ நான் வந்து ஹேர் பேண்ட் போட்டு ஷேவ் பண்ண ரெடி ஆகிடுறேன். ஓகே, இப்படி தான் காமெடியாக இருக்கும் இது, ஏன்னா இந்த ஹேர்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை போட போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கார்மெஸியோட ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ண போகிறேன். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, அவங்க என் சேனலில் இப்போ வரைக்கும் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ நான் அவ்வளோ பிகினர், அதனால சொல்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து என்னோட மிரர் எடுத்துட்ருக்கேன், தென் டிஷ்யூ எடுத்துருக்கேன், ஆலோவேரா ஜெல் இருக்குது. இப்போ வந்து ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஃபேஸை ஷேவ் பண்ணும்போது ஒரு கையில் ஃபேஸை இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் ஷேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். நான் ஜஸ்ட் ஃபேஸை வந்து இப்படி மூணு முறுக்கிக்கிறேன். சி, எவ்வளோ ஹேர் இருந்துச்சுங்கிறத இப்போ பாருங்க, இவ்வளோ ஹேர் இருக்குது, அது ஒரே ஒரு ஷேவ் தான். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ணலை, நீங்களும் ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ணாதீங்க, எப்போவுமே ஸ்லோவாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எந்த கட்ஸும் வராது. அண்ட் உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா டு நாட் ஷேவ் யுவர் ஃபேஸ், அது வந்து உங்கள் பிம்பிள்ஸ் இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டுரும், அண்ட் நிறைய பிம்பிள்ஸும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து பிம்பிள்ஸ் இருக்கும் போது ஷேவ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், ஷேவ் பண்ண சைடுக்கும் ஷேவ் பண்ணாத சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் என் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் கிடையாது, அது எல்லாமே டார்க் ஸ்பாட்ஸ் தான் இருக்குது. பிம்பிள்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அதனால தான் நான் வந்து தைரியமாக பண்ணிகிட்ருக்கேன். பட் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஒரு டைம் ஷேவ் பண்ணும்போது ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அப்படியே வந்து பேர் பேஸ்டில் நீங்கள் வந்து ஷேவிங் ரேசரை வைக்காதீங்க. அண்ட் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் ஷேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ரேசரை க்ளீன் பண்ண மறந்துடாதீங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். தென் இந்த ஷேவிங் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வாட்டரில் நல்லா இந்த ரேசரை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ரேசரை வந்து 2-3 times வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரேசர்னா. அப்படி இல்லை நார்மல் ரேசர் 1 time யூஸர்னா நீங்கள் அதை ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுருங்க. இல்லைனா உங்கள் ஃபேஸில் வந்து ஏதாவது உங்கள் ஸ்கின் கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் யூடியூப்பில் வந்து இன்னும் நிறைய ஃபேஸ் ஷேவிங் ரொட்டீன் இருக்குது, நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சைடில் பண்ணுறது உங்களுக்கு சைடில் ஹேர் பிடிக்காது அப்படின்னா அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்களே வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபேஸ் ஷேவ் பண்ண சைடுக்கும் ஷேவ் பண்ணாத சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஷேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கும், அண்ட் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்லாம் வந்து ஷேவ் பண்ணும் போது ரிமூவ் ஆகும்.
நைட் டைமில் உங்கள் ஃபேஸை ஷேவ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்வேன். ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து நீங்கள் நைட்டில் ஷேவ் பண்ணிவிட்டு நிறைய ஆலோவேரா ஜெல்லோ இல்லை மாய்ஸ்சரைசரோ இல்லை கரெக்டான ஸ்கின் கேரோ நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இரிட்டேஷனும் இருக்காது. அவ்வளோதான், ஃபேஸ் ஷேவிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாகிடும். அவ்வளோதான் காய்ஸ், என் ஃபேஸை நான் வந்து ஷேவ் பண்ணி முடிச்சுட்டேன். தென் எப்போவுமே ஃபேஸ் வந்து ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து ஜாஸ்தியாக போடுங்க. ஒரு ரெண்டு பேர் கேட்டாலுமே நான் அதை வீடியோவை கண்டிப்பாக போடுவேன். ஏதாவது வேணுன்னா கேளுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. டாட்டா, பாய் பாய்.